ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கான ஸ்டடி பிளானர் பார்த்துட்ருக்கோம். அந்த ஸ்டடி பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டடி பிளானரே என்னென்னு தெரிலனா, கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டடி பிளானரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத டே ஒனில் பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் பேசிக்ஸ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். நான் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக போட்டிருக்கேன். அதில் எஸ்பெஷலாக இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன்ல ஜஸ்ட் a minute please, சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து நம்ம ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட், கியூப் அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து நான் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சொல்லி தர போறேன். இல்ல என்ன சொல்றது, ஃப்ரம் ஸ்கிராட்ச் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அப்படினு யோசிக்கிறவங்களுக்கு கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுத்துட்டேன், அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நம்பருடைய ஸ்கொயரை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. அந்த ஒரு நம்பருடைய ஸ்கொயரை நம்ம எப்படி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-digit நம்பர் அண்ட் 3-digit நம்பர் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா. 2-digit நம்பர்னால் உங்களுக்கே தெரியும், 3-digit நம்பர்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 2-digit நம்பரோட ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிக்கணும், 3-digit நம்பரோட ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிக்கணும், அதை நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ 2-digit நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2-digit நம்பராக இருந்ததுன்னா இதுதாங்க இஸ் ஜென்ரல் ஃபார்மேட் ஓகேங்களா. அதாவது ஏ ஸ்கொயர் 2AB அண்ட் தென் பி ஸ்கொயர் ஓகேங்களா. இந்த மாதிரி 3 டேஷ் போட்டுக்கணும், ஏ ஸ்கொயர் 2AB பி ஸ்கொயர் ஓகே. இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரணும் ஓகே, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரணும் ஓகே. அதே மாதிரி 3-digit இருந்ததுன்னா ஏபிசி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா ஏ ஸ்கொயர், அதாவது 5 டேஷ் போட்டுக்கணும் ஓகேங்களா. 2-digit நம்பர்னால் 3 டேஷ் போட்டுக்கோங்க, 3-digit நம்பர்னால் 5 டேஷ் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி போட்டோம்னா இந்த லாஸ்ட் ஆட் பொசிஷன்ஸில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2AB 2AC இந்த இடத்துல 2BC போட்டுக்கோங்க ஓகேங்களா. இந்த இடத்துல மட்டும் ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இஸ் திஸ் இஸ் த ஃபார்முலா, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் ஓகேங்களா. ஸோ ஏபி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர், இதுவும் இப்படிதான் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரணும் ஓகேங்களா. புரியல அப்படின்னா நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஒரு 2-digit நம்பருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், 42 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 2-digit நம்பர்னாலே நம்ம 3 டேஷ் போட்டுக்கணும் ஓகேங்களா. 3 டேஷ் போட்டுட்டு ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஐ மீன் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரணும்னு சொன்னால், ஸோ ரைட் சைடில் என்ன இருக்குது, பி ஸ்கொயர், திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. ஸோ பி ஸ்கொயர், 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, 4 ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல 4 போட்டுக்கிறேன் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2AB, அதாவது 4×2 எவ்வளவு, 4×2 is 8. வாட் இஸ் 4×2? 8. 8×2 is 16. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும்தான் போடணும், 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னால் 4 ஸ்கொயர் எவ்வளோ, 16 ப்ளஸ் 1 எவ்வளவு, 17. ஸோ இதில் ஆன்சர் இஸ் 1764, அவ்வளோதான் கைஸ் ஓகேங்களா. ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரணும், எப்போவுமே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும்போது அதோட யூனிட்ஸ் டிஜிட், அதாவது இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே எழுதணும் ஓகேங்களா. லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் இங்கே எழுதிக்கோங்க, மிச்சதை வந்து நீங்கள் இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் டிஜிட் எழுதிக்கோங்க, ரிமைனிங் டிஜிட்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா இதை நீங்கள் முடிச்சுக்கலாம், அவ்வளோதாங்க இஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு 2-digit நம்பர். எந்த 2-digit நம்பர் போட்டாலும், இன்னொரு 2-digit நம்பர் நம்ம பண்ணிடலாமா. இப்போ 98 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா நான் 3 டேஷ் போட்டுக்கிறேன். வேறு எதுக்குமே பென் பேப்பர் எடுக்கக்கூடாது, மைண்ட் கால்குலேஷன்லேயே நம்ம முடிக்க போகிறோம் ஓகேங்களா. 8 ஸ்கொயர் எவ்வளவு, 64. ஸோ நான் இந்த இடத்துல 4 மட்டும் போட்டுக்கிறேன், 6 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் ஓகே. நெக்ஸ்ட் 9×8 எவ்வளோ கைஸ், 9×8 is 72 ரைட். 72×2 எவ்வளவு, 72×2 is 144 வருதா, 144 ஒரு ப்ளஸ் 6 ஆட் பண்ணுமா, ஸோ 150 வந்துருமா. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு 0 மட்டும் போட்டுக்கிறேன், 15 நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 9 ஸ்கொயர் இஸ் 81 ப்ளஸ் 15 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96. ஸோ இதில் ஆன்சர் இஸ் 9604 அப்படிங்கிறதான் இதோடைய ஆன்சர், அவ்வளோதான் கைஸ் ஓகேங்களா. ஸோ இது இவ்வளோதான் ஃபார் 2-digit. இப்போ நம்ம 3-digit நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே கேஸ். இப்போ நம்ம 3-digit பார்த்துடலாம் ஓகேங்களா. ஓகே கே, ஸோ 3-digit நான் ஒரு நம்பர் எடுக்கிறேனே, ஒரு 224 ஸ்கொயர் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட்டு 5 டேஷ் போட்டுக்கணும் ஓகே. 5 டேஷ் போட்டு இதுவும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வர வேண்டும், ரைட் சைட்லேருந்து சி ஸ்கொயர். ஸோ திஸ் ஒன் இஸ் ஏ, திஸ் ஒன் இஸ் பி அண்ட் திஸ் ஒன் இஸ் சி ஓகேங்களா. ஓகே, ஸோ இது சியாக இருக்கும்போது 4 ஸ்கொயர், வாட் இஸ் 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் இஸ் 16. பட்
ஒரு லாஸ்ட் டிஜிட் யூனிக் டிஜிட்டை மட்டும் எழுதணும், பேலன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2BC. 2BCனா 4 2s are 8, 8 2s are எவ்வளோ 16, 16 + 1 = 17. ஸோ நான் இந்த இடத்துல 7 போட்டுக்கிறேன், 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் b² + 2ac. b² அப்படிங்கிறது என்னது? 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 4 + 4 2s are 8, 8 2s are 16, 4 2s are 8, 8 2s are 16, 16 + 4 = 20, 20 + 1 = 21. ஸோ நான் இடத்துல 1 போட்டு 2 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ab. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, அவ்வளோதான். 8 + 2 = 10. ஸோ இந்த இடத்துல நான் 0 போட்டுக்கிறேன், இந்த இடத்துல 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் a² is 2 ஸ்கொயர் is 4, அவ்வளோதான். ஸோ இதில் ஆன்சர் இஸ் 40176, அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எந்த 2-டிஜிட் நம்பர் கேட்டாலும், 3-டிஜிட் நம்பர் கேட்டாலும் ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதை மாதிரி நீங்கள் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரணும், ரைட்டில் யூனிட் டிஜிட் வந்துட்டு நீங்கள் சிங்கிள் டிஜிட் நம்பராக போட்டுக்கணும். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரைட்லேருந்து வரும்போது யூனிட்ஸ் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கணும், ரிமைனிங் 2-டிஜிட் நம்பர் வந்தாலும் சரி, 3-டிஜிட் நம்பர் வந்தாலும் சரி, யூனிட் டிஜிட் தவிர மிச்சது எல்லாத்தையுமே நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். அதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், ஐ நோ. ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வந்து 5 எண்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வந்துட்டு 5 ஏதோ ப்ராப்ளம் வித் மை வெப் கேம், ஸோ பேர் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வந்து 5 எண்ட் ஆகுது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 45 ஸ்கொயர், 55 ஸ்கொயர், இந்த மாதிரி 75 ஸ்கொயர்னா இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 75 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா, இந்த 5 ஸ்கொயருடைய வேல்யூ வந்து 25. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பருடைய அடுத்த நம்பர் 8 7 உள்ளது 56. ஸோ 5625 இஸ் த ஆன்சர். 35 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா 5 ஸ்கொயர் இஸ் 25. நெக்ஸ்ட் இதோடைய அடுத்த நம்பர் 4 3s are 12. ஸோ 1225. இப்போ 65 ஸ்கொயர் அப்படின்னா 5 ஸ்கொயர் இஸ் 25. நெக்ஸ்ட் அதோட ப்ரீவியஸ் நம்பருடைய இந்த நம்பருடைய அடுத்த நம்பர் 6 7 42. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு டீஃபால்ட்டாக தெரியணும். ஓகேங்களா. எதுலேருந்து இது வரைக்கும் 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு டீஃபால்ட்டாக என்னங்கிறது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா கைஸ். ஓகே, ஸோ இதை 20 ஸ்கொயர் வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட் எப்படின்னா, இப்போ 1லேயும் 9லேயும், ஓகேங்களா, 1 9, ஓகேங்களா, 1 and 9, see here, 1 and then 9, இந்த ரெண்டுடைய ஸ்கொயர் நம்பர் வந்து எதில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் முடியும். ஓகேங்களா. ஸோ 1 முடிஞ்சுது அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் 1 முடியுதுன்னா அதில் ஸ்கொயர் ரூட் வந்து, அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 1 இருக்கலாம், 9 இருக்கலாம். புரியுதுங்களா கைஸ். ஓகே, அந்த மாதிரி 4 பார்த்தீங்க, இப்போ 2 ஸ்கொயர் பாருங்களேன், 4, அது மாதிரி 8 ஸ்கொயர் பாருங்கள், முடிகிறது வந்து 4 தான் முடிஞ்சிடும். ஸோ ஒரு நம்பர் வந்து 4 முடியுது அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் 2, அதோட ஸ்கொயர் ரூட் எண்ட் ஆகுறது வந்து 2லேயும் எண்ட் ஆகலாம், 8லேயும் எண்ட் ஆகலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 9. இப்போ ஒரு நம்பர் வந்து 9 முடியுது அப்படின்னா அதில் ஸ்கொயர் ரூட் 3 இருக்கலாம், 7 இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், 3 ஸ்கொயர் இஸ் 9, 7 ஸ்கொயர் இஸ் 49. நீங்கள் பாருங்களேன், 17 ஸ்கொயர் வந்து இது 9 தான் முடிஞ்சிருக்கு, இதுவும் 9 தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து 6 முடிஞ்சிருக்குன்னா அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 4லேயும் 6லேயும் முடியலாம். ஓகேங்களா. இப்போ 6 ஸ்கொயர் பாருங்கள், 36 முடிஞ்சிருக்கு, 4 6 முடிஞ்சிருக்கு. இங்கே பாருங்களேன், எத்தனை நம்பர்ஸ் எடுத்தாலும் சரி, ஒரு நம்பர் 4 6 முடியுது அப்படின்னா, 6 முடியுதுன்னா அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 4 or 6 இருக்கும், 5 முடியுதுன்னா அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 5 இருக்கும். புரியுதுங்களா கைஸ், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா. சிம்பிள் கான்செப்ட் இதுதான். 20 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன், 1444 இப்படிங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட்கட் லாஸ்ட் 2 எடுத்துக்கணும். லாஸ்ட் 2 எடுத்துட்டு அதில் லாஸ்ட் நம்பர் பார்க்கணும், 4. ஸோ 4 முடியுது அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்கலாம், 2 இருக்கலாம், 8 இருக்கலாமா? ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 2 or 8, ஐ மீன் சாரி, இதோட லாஸ்ட் நம்பர் வந்து 2 or 8 தான் எண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த லாஸ்ட் 2 விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. இந்த 14 அப்படிங்கிறது எந்த 2 ஸ்கொயர் நம்பருக்கு நடுவில் இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த 9 16 நடுவில் இருக்கா? கரெக்ட் தானே கைஸ், 9 16 நடுவில், அதாவது 3 ஸ்கொயருக்கும் 4 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்குது, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நடுவில் இருக்கும்போது நம்ம
அட்லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். அதாவது த்ரீ ஸ்கொயருக்கும் ஃபோர் ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபோர் ஸ்கொயரோட கீழே தான் இருக்க போகுது. கரெக்டாக கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படிங்கிறது நமக்கு த்ரீல வரும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூ வருமா, லாஸ்ட் டிஜிட் டூ வரலாம் ஒரு எயிட் வரலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு தான் நம்ம இந்த 35 ஸ்கொயர் ஹெல்ப் பண்ண போகுது. 35 ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 25 ஃபோர் த்ரீ சார் 12. ஸோ 1225 அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் 1444 இருக்க இந்த நம்பர் வந்து இந்த 1225 விட அதிகமாக இருக்குது. அதாவது 35 ஸ்கொயரை விட அதிகமாக இருக்குது. 35 ஸ்கொயரோட அதிகமாக இருக்குன்னா அப்போ இதில் ஆன்சர் என்னவாக இருக்கும்? 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் ஆன்சர் இஸ் 38 இருக்கும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். இதில் ஆன்சர் என்னவாக இருக்கும்? 38 இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? இன்னும் 2-3 சம் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இன்னொரு சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்னொரு சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14161 என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் ரெண்டு டிஜிட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் ரெண்டு டிஜிட் எடுத்துட்டு லாஸ்ட் டிஜிட் எதில் என்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒன்னில் முடியுதா? ஒன்னில் முடிஞ்சதுன்னா அதில் ஸ்கொயர் ரூட் என்னவாக இருக்கலாம்? 1 இருக்கலாம், ஆர் 9 இருக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்றாக தான் இருந்தாகணும். கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கு இந்த ரெண்டு நம்பரை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நம்பரை எடுத்துக்கணும். 141 இந்த 141 அப்படிங்கிறது எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்கு நடுவில் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயருக்கும் 11 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்கா? 100க்கும் சாரி நாட் 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 11 ஸ்கொயருக்கும் 11 ஸ்கொயருக்கும் 12 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்கா? எது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது? 11 ஸ்கொயருக்கும் 12 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்குது. கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக 12 ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 12 ஸ்கொயர்னா 144 வந்துடும். ஸோ அதுக்கு முந்தின நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிறது இந்த 11 இருக்கணும். லாஸ்ட் நம்பர் 1 9 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இப்போ 115 ஸ்கொயரும் கண்டுபிடிக்கலாம். ஒரல்ஸ் இந்த நம்பர் நம்மளுக்கு 1லேயோ 9லேயோ முடியுதுன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து உங்களுக்கு ஒன்று லைக் என்ன சொல்கிறது கைஸ், இப்போது நீங்கள் 110 ஸ்கொயர் என்னென்னு பாருங்கள், 120 ஸ்கொயர் என்னென்னு பாருங்கள். சிம்பிளாக யோசிக்கணும். நான் 110 ஸ்கொயர்னால் உங்களுக்கு கண்டிப்பாக 12100 வந்திருக்கணும். கரெக்டாக? இது எது 120 ஸ்கொயர்னால் உங்களுக்கு 144000 வந்திருக்கணும். கரெக்டாக? பட் இது எது பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்களேன். 12100க்கு பக்கத்தில் இருக்கா? 144000க்கு பக்கத்தில் இருக்கா? டெஃபினட்டாக 144000க்கு பக்கத்தில் தானே இருக்குது. அப்போது கண்டிப்பாக இதோட ஸ்கொயர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 111 ஸ்கொயர்னால் கண்டிப்பாக இந்த 12100க்கு பக்கத்தில் தான் இருந்தாகணும். அது இல்லை. ஸோ இதோட ஆன்சர் இஸ் 119. அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். இதுதான் சிம்பிள் கண்டென்ட். ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய ஃப்ரம் பேசிக்லேருந்து ஸ்க்ராச்சிலேருந்து பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பிகினராக இருக்கீங்கன்னா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதுக்கு வாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ரிவிஷன் ஆஃப் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம கியூப் ரூட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் ஆஃப் அ நம்பர் ஃப்ரம் 1 to 20. ஓகேங்களா? ஓகே கைஸ் ஃபைவ். ஸோ கியூப் ஆஃப் அ நம்பர் இதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா 1 cube 20 cube வரைக்கும் நீங்கள் மனப்பாடமாக கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே கைஸ் ஃபைன். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். ஒரு நம்பரோட கியூப் ரூட் வந்து சாரி ஒரு நம்பரோட இப்போ 1 முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட கியூப் ரூட்டும் 1 தான் இருக்கும். 4 முடியுதுன்னா அதோட கியூப் ரூட்டும் 4 தான் இருக்கும். 5 6 9. ஓகேங்களா? ஸோ 1 4 5 6 9 அதோட கியூப் ரூட்டும் அதே இதில் தான் முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பட் 8 முடியுது அப்படின்னா அதோட கியூப் ரூட் வந்து 2 முடியலாம். 7 3 2 8 3 7 இது எப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ பாருங்களேன், 1 எண்ட் ஆகுதுன்னா 1 தான் முடியும். 1 எண்ட் ஆகுதுன்னா 1 தான் முடியும். 2 முடியுதுன்னா 8 முடியுது. ஓகேங்களா? 2 8 2 8 அதுதான் ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் அஸ் தட். 4 தான் முடியுது. 4 தான் முடியுது. 4 எண்ட் ஆகுதுன்னா 4 தான் முடியும். 5 தான் முடியும். 6 தான் முடியும். எந்த 6 இருந்தாலும் 6 தான் முடியும். 7 3 முடியும். 7 3 முடியும். 8 2 முடியும். 8 2 முடியும். 9 முடியும். 9 முடியும். அந்த மாதிரி ஓகே இஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா? ஓகே கேஸ். ஸோ 2 8 மாறி மாறி வரும், 3 7 மாறி மாறி வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன் கேஸ். நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன பண்ணோம்? லாஸ்ட் 2 digit நம்பர் எடுத்தோமா? கியூப் ரூட்டுக்கு லாஸ்ட் 3 digit நம்பரை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் 3 digit நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கும்போது 3 digit நம்பர் எடுக்கும்போது இல்லை லாஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா 2 முடியுதா? 2 முடிஞ்சுது அப்படின்னா ஓகேங்களா? இப்போ எதில் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். 2 முடிஞ்சிருக்கு. 2 முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதில் கியூப் ரூட் வந்து எதில் முடிஞ்சிருக்கும்? 2 8 முடிஞ்சிருக்கும். கரெக்ட் தானே கேஸ்? 2 முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதில் கியூப் ரூட் சி. இப்போ உங்கள் பாருங்களேன்,
see here, இப்போ 2 ல முடிஞ்சிருக்கும் அப்படினா அதோட கியூப் ரூட் வந்து 8 ல முடிஞ்சிருக்கும். கரெக்ட்டா 2 ல முடிஞ்சிருக்குனா 8 ல முடிஞ்சிருக்கும். சோ அத நான் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த 3 டிஜிட் நம்பர், நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 110 அப்படிங்கிறது, இந்த 110 அப்படிங்கிறது எந்த ரெண்டு கியூபுக்கு நடுவுல இருக்குன்னா 4 கியூபுக்கும் 5 கியூபுக்கும் நடுவுல இருக்கு. நடுவுல இருக்கும்போது கண்டிப்பா 5 கியூபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 கியூப் இஸ் 125. அதை விட கம்மியா இருக்கும்போது நம்ம 4 தான் எடுத்தாகணும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா இதர் ஆன்சர் இஸ் 40. இட்ஸ் வெரி சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன்க்கு போயிடலாம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு க்வெஸ்சன். ஓகேங்களா? கியூப் ரூட்டாக 704969 அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். 9ல் முடியுது அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? 9ல் முடியுது அப்படின்னா 9ல் தான் எண்ட் ஆகும்னு பார்த்தோமா? ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 9 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 704 அப்படின்னு இருக்கா? இப்போ 704னா எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 கியூபுக்கும் 9 கியூபுக்கும் நடுவில் இருக்கா? 8 கியூப்க்கும் 9 கியூப்க்கும் நடுவில் இருக்கா? கண்டிப்பாக 9 கியூபாக இருக்கிறது. 9 கியூப் 729. ஸோ கண்டிப்பாக நம்ம அதுக்கு என்ன போட்டாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தான் போட்டாக வேண்டும். ஸோ இதோட ஆன்சர் இஸ் 89. அவ்வளோதான் கேஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஃபைன் கேஸ். இதோட நான் இந்த பேசிக்ஸ் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர், ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் வந்து 2 டிஜிட், 3 டிஜிட் நம்பர், எண்டிங் வித் 5 எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் பார்த்தோம், அப்புறம் கியூப் ரூட் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே கேஸ், ஆல்மோஸ்ட் நான் சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டேன். என்ன நான் விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஸோட பேசிக்ஸ் மட்டும்தான் விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக தான் நான் அதோட பேசிக்ஸோட ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ரீசெண்டாக தான் போட்டேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான். ஓகேங்களா? பேசிக்ஸோடைய ரிவிஷன் தான் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும். ஃப்ரம் ஸ்க்ராச்சிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் கீழே லிங்க் இருக்குது. ஒரு பிகினர்னால் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.